साईराम अनंत कोडी ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम साईराम श्री साई सत्सरिदम अध्यायम ऐंदु तोडर्ची अनेवरुक्कुम वणक्कम। नेत्तैक्कु नम्म श्री साई सत्सरिदम अध्यायम ऐंदु पार्त्तोम अदोडैय तोडर्ची इन्नैक्कु नम्म पार्क्क पोरोम। कीळ्कंड तलैप्पुगळ जान पटेलिन कल्याण घोषियुडन बाबाविन वरुगै बाबावे वरवे साये साये अड़ते या कदे पागान विधम नाम ने पातम इनकी मुहिदीन तंोलियुन मल्युद पयचि तीर विलिगुर जवाहर अली तेप पता इनकी नंब पाकपो मुहिदीन तंोलियो मल्युद पयचि मुदल बाबा और विरदा नंब पातम அதுக்கு பிறகு முகிதீன் தம்போலின்றவர் ஒரு சிறந்த ஒரு மல்யுத்த வீரர். அந்த மல்யுத்த வீரர் கூட பாபாவுக்கும் அவருக்கும் ஒரு போட்டி நடந்தது. அந்த போட்டியில் பாபா தோற்கடிக்கப்படுறாரு. அதனால் அவருடைய உடை நடைமுறை பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அவருடைய உடைன்னு பார்க்கும்போது தலையை சுற்றி ஒரு துணி மாதிரி கட்டியிருந்தார், இடுப்பில் ஒரு துண்டு மாதிரி கட்டியிருப்பார். அவர் ஆசனத்திற்கும் அவருடைய படுக்கைக்கும் கிழிந்த துணிகளையே தான் அவர் பயன்படுத்தினார். ஒரு சட்காவை கையில் வச்சிருந்தார். பாபா கிழிந்த துணிகளையே தான் ரொம்ப ரொம்ப உபயோகப்படுத்தினார். அவர் அடிக்கடி சொல்வார், ஏழ்மை அரசுரிமையை விட ரொம்ப நல்லது, கடவுள் ஏழைகளோட நிரந்தர நண்பர்னு பாபா சொல்கிறார். அதுக்கடுத்து நம்ம கங்கா ஹீரோ மல்யுத்த பயிற்சியில் ஒரு சிறந்து விளங்கினார். ஒரு தடவை மல்யுத்தம் செய்யும்போது ஒரு ஆசையற்ற உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது. அதிலிருந்து அவர் சம்சார வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று கடவுளை நோக்கிய உள்முக பயணத்தோடு அவர் தொடங்கினார். அவர் புன்தாம்பேக்கில் ஒரு மடத்தை நிறுவி அங்கேயும் சேவையும் செய்து வந்தார். அதுக்கடுத்து சாய்பாபா மக்களோட எப்போவுமே கலந்து பேசுறது கிடையாது, யாராவது கேள்வி கேட்டால் அதுக்கு மட்டும் பாபா பதில் சொல்வார். பாபா ரொம்ப தூரம் சும்மாவே எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லாமல் நடந்து போயிட்டு வருவார். அதே மாதிரி அந்த ஊர் எல்லையில் இருக்க வாய்க்கால் அந்த சைடில் பாபா கொஞ்ச நேரம் இளைப்பாருவார். வேப்ப மரத்துக்கு அடியிலேயே தான் பாபா எப்போதுமே இருந்திருந்தார். அதுக்கு பிறகு நீம்காவட் கிராமத்துக்கு பாபா போவார். அங்கே திரியம்பக் டேங்க்லே அவரோட வீட்லேயும் தங்குவார். பாபாவுக்கு அவர் மேலே ரொம்ப பிரியம். திரியம்பக் டேங்க்லேக்கும் பாபா மேலே ரொம்ப ரொம்ப பிரியம். அந்த சமயத்தில் பாபு சாஹேப் அவருடைய தம்பி நானா சாஹேப்க்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. இரண்டு திருமணங்கள் நடைபெற்றும் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு அவருக்கு. அந்த பாபாவுடைய தரிசனம் பெற்ற பிறகு அவருக்கு குழந்தை பாக்கியமும் கிடச்சிது. அதிலிருந்து ஷீரடிக்கு மக்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக வர தொடங்கினாங்க. அதிலிருந்து நானா சாஹேப் சந்தோர்கரும் கேசவ சிதம்பரமும் மற்ற பல அடியவர்களும் ஷீரடிக்கு ஒரு வழக்கமாகவே வர ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டமும் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. பாபா பகற்பொழுதெல்லாம் அடியவர்களால் சூழப்பட்டிருப்பார். இரவு நேரங்களில் அந்த குளிர்ந்த மசூதியில் இலை உதிர்ந்த மசூதியில் தான் பாபா இருப்பார். பாபாவுக்குன்னு பார்த்தோன்னா அவருக்குன்னு ஒரு பெரிய எதுவுமே அவர் சொத்தோ சுகமோ எதுவும் அவர்கிட்ட கிடையாது. பாபா அவருக்குன்னு வச்சிட்ருக்கிறது பூக்கா புகையில் ஒரு தகர குவளை ஒரு டம்ளர் மாதிரி இருக்கும், கையில் ஒரு சட்கா, தலையை சுற்றி கட்டுறதுக்கு ஒரு பழைய துணி, இது மட்டும்தான் பாபா வச்சுருப்பார். ஒரு கஃப்னி ஒரு உடை ஒன்று வச்சுருப்பார் பாபா. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா அந்த துணி தலையை சுற்றி கட்டியிருக்கார் இல்லையா, அந்த துணி வந்து இடது பக்கம் தோளில் தொங்க விட்டுருப்பார். அது பல நாட்களாகவே துவைக்காமலேயே இருக்கும். பாபா காலில் பூட்ஸோ செருப்போ எதுவுமே அவர் போட்டுக்கிட்டது கிடையாது. நாட்களோட பெரும் பகுதிக்கு அவர் வந்து வெறும் ஒரு சாக்கு துணியை மட்டும்தான் அவர் பயன்படுத்தினார். பாபா குளிர தாங்கிறதுக்காக எப்போவுமே துணியோட அருகில் இருப்பார். அந்த துணியில் மனிதருடைய அகங்காரம் ஆசைகள் தேவையற்ற உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே அந்த துணியில் அவர் சமர்ப்பணமாக்கிடுவார். பாபா எப்போவுமே அல்லா மாலிக் அல்லா மாலிக்னு அந்த நாமத்தையே தான் அவர் உச்சரிப்பார். பாபா இருந்த மசூதி அடியவர்கள்லாம் வந்து தரிசனம் பண்ணாங்க இல்லையா, அந்த மசூதி வந்து இரண்டே இரண்டு அறைகள் உள்ள ஒரு சாதாரணமான ஒரு அறை தான். 1912 பிறகு அந்த மசூதியில் ஒரு தாழ்வாரம் மாதிரி கட்டப்பட்டது. அதுக்கு முன்னாடி பாபா முஸ்லீம் ஞானியர்கள் தங்கும் இடமான தகியா அப்படின்னு ஒரு இடத்துல தான் மசூதிக்கு வர்றதுக்கு முன்னாடி தங்கியிருந்தார். அப்போ பாபா காலில் சலங்கை கட்டி நடனமும் ஆடுவார். இந்த தலைப்பு முடிஞ்சிச்சு. அடுத்த தலைப்பு தண்ணீரால் விளக்கெரித்தல். ரொம்ப ரொம்ப
ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை இது. பாபாவுக்கு விளக்குகள் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப இஷ்டம் அவருக்கு. அதனால் மசூதியில் கோவில்களில் எல்லா இடங்களிலுமே அவர் விளக்குகளை எரிய விடுறது வழக்கம். அப்போ ஷீரடியில் இருந்த கடைக்காரங்க எல்லாருமே பாபாவுக்கு இலவசமாக எண்ணெய் கொடுத்தாங்க விளக்கு எரிக்கிறதுக்காக. அன்றைய தினம் வந்து பாபா இலவசமாக எண்ணெய் வாங்கிட்டு போகிறாரே, அதனால் அந்த கடைக்காரங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து என்ன பேசிக்கிட்டாங்கன்னா இவருக்கு நம்ம எண்ணெய் கொடுக்கக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அப்போ பாபா வந்து கேட்கும்போது நாலு கடைக்காரங்களுமே என்கிட்ட இல்லைன்னு ஒரே ஆன்சர் சொல்கிறாங்க. பாபா எதுவுமே சொல்லலை, நேராக திரும்பி வராரு மசூதிக்கு. மசூதிக்கு வந்து பாபா என்ன செய்கிறாருன்னா அந்த எண்ணெய் குவளையை வச்சுருக்கார் இல்லையா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நிவேதனம் செய்து அதுக்கு பிறகு அந்த குவளையில் தண்ணியை முழுக்க முழுக்க ஊற்றி அகல் விளக்குகளில் அந்த தண்ணியை ஊற்றி திரியை போட்டு விளக்கை ஏற்றுறார். இது எல்லாமே அந்த நாலு கடைக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஷிரடிவாழ் மக்களும் பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ ஒரு பெரிய அதிசயம், ஒரு பெரிய அற்புதம். பாபாவுடைய நீலை அந்த தண்ணியில் திரியை போட்டு விளக்கை ஏற்றுனாரு, அத்தனை விளக்கம் பிரமாதமாக எரியுது. அவங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிசயம், இவர் வந்து சாதாரணமானவர் கிடையாது, இவர் வந்து மனித உருவத்தில் இருக்கிற கடவுள் தான், கடவுளே ஷிரடிக்கு வந்திருக்காரு நமக்கு நன்மை செய்யறதுக்காக எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாலு கடைக்காரங்களுமே வந்து பாபா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. பாபா என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு தப்பை எங்கள் வாழ்நாளில் என்றைக்குமே நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, இனிமேல்ட்டு நீங்கள் உண்மையாக இருங்க அப்படின்னு பாபா சொல்லி அவங்கள வழி அனுப்பி விடுறார். அடுத்த தலைப்பு போலி குரு ஜவஹர் அலி. மேலே குறிப்பிட்ட மல்யுத்தம், அதாவது மல்யுத்தம் வந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஜவஹர் அலி அப்படின்ற ஒரு பெயருடைய பக்கிரி ஒருத்தர் தான் சீடர்களோடு வந்து அகமத் நகர்லேருந்து வந்து ராகத்தா அப்படின்ற ஒரு இடத்துல வீரபத்ர சுவாமி கோவிலுக்கு அருகில் ஒரு பெரிய அறையில் தங்கியிருக்கார். இவர் ஜவஹர் அலியை பற்றி நம்ம சொல்லணும்னா குரானை முழுசுமே அப்படியே மனப்பாடம் செய்து ஒப்பிப்பார். சிறந்த நாவன்மை படைத்தவர், அவர் வந்து சிறந்த ஞானி அப்படின்னு அந்த மக்கள் எல்லாருமே அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை வச்சுருந்தாங்க. அந்த சமயத்தில் அவர் வந்து ஈத்கா, அதாவது ஈத் தினத்தன்று ஒரு தொழுகை செய்யப்படுறதுக்காக ஒரு சுவர் கட்டுறதுக்காக இவர் ராகத்தால் ஆரம்பித்தார். யார்? ஜவஹர் அலி. அப்போது இந்த சுவர் கட்டுறதுக்கு ஏற்படுற பிரச்சனையால் அந்த ராகத்தாலேருந்து அவர் வெளியில் வந்துட்டார். ராகத்தாலேருந்து வெளியில் வந்துட்ட பிறகு அந்த மக்கள்லாம் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஷீரடியில் பாபா கூட வந்து தங்க ஆரம்பிக்கிறார். பாபா கூட வந்து தங்கிட்ட பிறகு பாபாவையே எல்லாம் வேலை வாங்கிறது எல்லாமே செய்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாபா வந்து என்னுடைய சீடர், நான் வந்து அவருடைய குருன்னு சொல்லிடுறார். ஆனால் பாபா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அமைதியாகவே தான் இருக்கார். குருவுக்கு சீடரோட பெருமை தெரியல, ஆனால் சீடராக இருக்க நம்மளுடைய பாபாவுக்கு குரு எப்படிப்பட்டவர்னு முழுமையாகவே தெரிஞ்சிருந்தது. இருந்தாலும் அவருடைய கடமையை அவர் செய்துட்டே தான் இருந்தார். இவர் ராகத்தாலேருந்து தான் வந்திருந்ததுனால ராகத்தாவுக்கும் பாபாவை கூட்டிகிட்டு போயிட்டார். ஷீரடிக்கு வருவாங்க போவாங்களே தவிர ராகத்தா தான் அவங்களுடைய பிரதானமான ஒரு இடமாக இருந்துச்சு. அப்போ ஷீரடியில் நம்ம பாபா கூட இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டாங்க. இந்த ஜவஹர் அலி இவர் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு, பாபாவை ஏன் நம்ம கூட தங்க விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு டிஸ்கஷன் பண்ணி கடைசியாக ராகத்தால் போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி எங்களுடைய பாபாவை நாங்கள் கூப்பிட்டு வரப்போகிறோம் அப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி பாபா கிட்டே போய் தனியாக பேசுகிறாங்க, பாபா நீங்கள் எங்கள் கூடையே நீங்கள் வந்துடுங்க, அவர் கூட நீங்கள் போக வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாரு, ஜவஹர் அலி வந்து அந்த பக்கிரி வந்து ரொம்ப ரொம்ப கோபமான ஒரு ஆள், அதனால் நீங்கள் அவர் வரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பாபா ஷிரடிவாழ் மக்கள் அந்த பக்கீர் எல்லாருமே வந்துடுறாங்க. ஜவஹர் அலி எல்லாருமே வந்து எல்லாரும் பேசி கடைசியாக அவங்க எல்லாருமே ஷீரடிக்கு வர்றதா முடிவும் செய்துட்டாங்க. நாளுக்கு நாள் வந்து இவரோட ஜவஹர் அலி இருக்கார் இல்லையா அவருடைய தன்மை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே போச்சு. பாபா வந்து நிறைய வேலை வாங்கிறது, அவருக்கு வந்து பாபாவுடைய அருமையே தெரியாமல் போயிடுச்சு. அந்த சமயத்தில் பாபா என்ன பாபாவுக்காக அந்த ஷிரடிவாழ் மக்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நாம் ராகத்தால் இருந்து வந்துட்டு ஜவஹர் அலிக்கு ஒரு நல்ல பாடம் நம்ம புகட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது அந்த சமயம்தான் தேவிதாசர் அப்படின்றவர் ஒரு முழுமையான குருவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தேவிதாசர் யாருன்னா
ஜவஹர் அலிய சோதிக்கிறதுக்காக விடப்பட்ட ஒரு ஞானி தான் நம்மளுடைய தேவிதாசர். அந்த தேவிதாசர் வந்து நம்ம தாத்தியா கோத்தி பாட்டியல் காஷிராம் இவர்கள் எல்லாமே தேவிதாசர் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையா பெரிய மரியாதையும் வச்சிருக்காங்க. அப்போ அந்த தேவிதாசரை வந்து நம்ம ஜவஹர் அலிய சோதிக்கிறதுக்காக அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும்போது அவர் வச்ச அந்த போட்டிகளில் தேவிதாசரால் இந்த ஜவஹர் அலி தோற்கடிக்கப்படுறார். தேவிதாசர் வின் பண்ணிடுறாரு போட்டியில். அதுக்கு பிறகு ராகத்தாவை விட்டு நம்மளுடைய ஜவஹர் அலி போயிடுறார். ரொம்ப நாளைக்கு பிறகு நம்மளுடைய ஜவஹர் அலி மறுபடியும் ஷீரடிக்கு வரார் பாபாவை பார்க்க. ஆனால் திரும்பிய ஒரு மனதோடு வரார். இந்த தேவிதாசர் யாருன்னா, பாபா 12 வருஷத்துக்கு முன்னாடி ஷிரடி அந்த சாந்த் பட்டேலோட கோஷியோட கல்யாண கோஷியோட வரும்போது 10 இல்லை 11 வயசு இருக்கும். அவர் ஷிரடியில் இருக்கும்போது அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி. அப்புறம் பாபா கிட்ட நம்மளுடைய ஜவஹர் அலி மன்னிப்பு கேட்குறாரு. பாபா, நான் உங்களை பற்றி நான் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன், என்னை தயவுசெய்து மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறார். பாபாவும் அவரை மன்னித்து அவருடைய குருவாக ஏற்றுக்கிட்டார். இந்த மாதிரியான பல அற்புதமான கதைகளை இந்த அத்தியாயம் 5 பாபாவோட லீலைகளை இன்றைக்கி நம்ம ரசித்தோம். மீண்டும் நாம் அத்தியாயம் 6 மிக விரைவில் பாபாவின் ஆசீர்வாதத்தோடு நாம் அவரின் கதைகளை ரசித்து மகிழ்வோம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அவர் சேனல் நேம் இஸ் சாய் அண்ட் யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஹாவ் அ கிரேட் டே.